ஹாய், நான் உங்கள் பிரீதி கேரன் வெல்ஃபேர்லேருந்து. ஒரு சிட்டியில் எந்த ரிலீஜனும் இல்லாமல், ரேசிசம் இல்லாமல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல், ஜீரோ கிரைம் ரேட்டோட எல்லா மக்களும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டு, ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு கார்பெண்டர் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி சேலரி கொடுத்து எல்லா மக்களும் க்ரியேட்டிவிட்டியோட ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்கா? இருக்குங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஆரோவில் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் தான் இது. ஆரோவில் ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்டல் டவுன்ஷிப். இதை 1968 மிரா அல்ஃபாசா அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் நேட்டிவ் தான் உருவாக்குனாங்க. அவங்க இது உருவாக்குனதோட மோட்டிவ் அபவ் ஆல் பாலிடிக்ஸ், கிரீட் அண்ட் நேஷனாலிட்டி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆணும் பெண்ணும் சமமாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழணுங்கிறது தான். அங்கே இருக்கிற லோக்கல் மக்களால் இவங்க த மதர்னு அழைக்கப்படுறாங்க. ஆரோவிலோட மொத்த நிலப்பரப்பே 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். இதில் 5 வில்லேஜஸ் சேர்ந்து வருது. 3000 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே 57 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தான் ஆரிஜின். இதில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இந்தியன்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஜெர்மன், அப்புறம் இட்டாலியன்ஸ், அப்புறம் டச் அண்ட் ஸோ ஆன். ஆரோவில்ல மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது, 10 ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்கூலில் கரிக்குலமே கிடையாது. பசங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கிறது தான் அவங்களோட மோட்டிவ். நிறைய வெரைட்டியான ட்ரெண்டி ரெஸ்டரன்ஸ் இருக்குது, கேஃப் இருக்குது, ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது. மாத்ரி மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர் இருக்குது. இந்த சென்டரில் பீஸ் அண்ட் மெடிடேஷன் மட்டும்தான் மோட்டிவ். ப்ரேயர்ஸ் கிடையாது, வர்ஷிப்ஸ் கிடையாது, ரிலீஜன்ஸ் கிடையாது, கேண்டில்ஸ் கிடையாது, இன்சென்ஸ் கிடையாது, வெறும் சைலன்ஸ் மட்டும்தான். ஆரோவில் என்னதான் இந்தியாவில் இருந்தாலும் இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. இதோட ஃபண்டிங்ஸ் எல்லாமே அந்த ஊரோட ரெசிடென்ஸோட மந்த்லி கான்ட்ரிபியூஷன்லேருந்து தான் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்களோட ஃபண்டிங்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி இந்த யுனெஸ்கோ, யுஎன் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வருது. 1968 February 28 நடந்த யுனெஸ்கோவோட யூத் கான்ஃபரன்ஸில் 124 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த யூத்ஸ் அவங்களோட ஊரோட ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து ஆரோவில்ல போட்டு அதை சிம்பிள் ஆஃப் யூனிட்டியாக காமிச்சிருக்காங்க. ஆரோவில்ல வேலை செய்கிற எல்லா மக்களுக்குமே மாதம் 12,000 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு லஞ்ச், எலக்ட்ரிசிட்டி, அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ. ஆரோவில்ல நடக்கிற எல்லா கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்குமே இன்கம் ஜென்ரேட் ஆகும். அந்த இன்கமில் 33% ப்ராஃபிட் அந்த கம்யூனிட்டியோட ஃபவுண்டேஷனுக்கே போய் சேரும். ஆரோவில்ல கேஷ் ரொட்டேஷனே கிடையாது, ஃபுல்லாக கேஷ்லெஸ் எக்கானமி தான். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அக்கௌண்ட் நம்பர்ஸ் வச்சு தான் பொருள் வாங்குறதோ விற்கிறதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும். ட்ரஸ்ட் இன் ஹியூமனிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஊர் மக்களை பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்குது. இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பிளேசஸ் உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். நன்றி, வணக்கம்.